சென்னை அரும்பாக்கம் ஃபெட் வங்கி கொள்ளை தொடர்பாக ஒருவர் கைது. கொள்ளையில் ஈடுபட்ட வங்கி ஊழியர் முருகனின் கூட்டாளிகளின் அடையாளம் தெரிந்தது. ஃபெட் வங்கி கொள்ளையில் பிடிக்க திருவண்ணாமலை ஆந்திராவுக்கு விரைந்தது ஆறு தனிப்படை. துப்பு கொடுக்கும் பொதுமக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என டிஜிபி அறிவிப்பு. கொள்ளை சம்பவத்தால் ஃபெட் வங்கி முன்பு குவியும் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகைகள் குறித்து கேட்டால் முறையான பதில் அளிக்கவில்லை என புகார். ஃபெட் வங்கி கொள்ளையர்களை காவல்துறை கண்டுபிடிக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என இபிஎஸ் அறிக்கை. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சீன உளவு கப்பலுக்கு அனுமதி வழங்கிய இலங்கைக்கு தலைவர்கள் கண்டனம். தென் மாநிலங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என ராமதாஸ் வைகோ எச்சரிக்கை. பாஜகவிலிருந்து டாக்டர் சரவணன் நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி மாநில தலைவர் அண்ணாமலை நடவடிக்கை. கட்சியிலிருந்து நீக்கியதற்காக அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்தார் டாக்டர் சரவணன். பாஜக தான் தமிழ்நாட்டிற்கு களங்கம் விளைவிப்பதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் பிடிஆர் கார் மீது காலணி வீசிய விவகாரம். பாஜகவை சேர்ந்த 7 பேர் கைது. காலணியை பத்திரமாக வைத்திருப்பதாக அமைச்சர் பிடிஆர் ட்வீட். தவறவிட்ட பெண் பெற்றுக் கொள்ளலாம் என ட்விட்டர் பதிவு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தேர்வில் ஆள் மாறாட்டம். திருவாரூர் மாவட்ட பாஜக நிர்வாகி பாஸ்கர் கைது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1 லட்சம் போலீசார். காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்க உள்ளார். சென்னை திருவொற்றியூர் கடலில் குளித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் ராட்சசாலையில் சிக்கி மாயம். மீனவர்கள் உதவியுடன் தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். திருப்பத்தூர் அருகே தனியார் பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்து. காயமடைந்த 7 பேருக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். புண்ணிய தீர்த்தங்களில் நீராட அலைமோதிய கூட்டம். மேட்டுப்பாளையம் அருகே மதுபான பார் காசாளர் கொலை. சரமாரியாக வெட்டி கொன்ற கும்பல் குறித்து விசாரணை. நீலகிரி வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 132 கிலோ கஞ்சா பறிமுதல். காரில் கடத்தி சென்ற 5 பேர் கைது. சென்னையில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜீப் திருட்டு. வடிவேலு படபாணியில் ஓட்டி பார்ப்பதாக கூறி திருடி சென்றவர் குறித்து விசாரணை. தனியார் நிறுவன வாசலில் நின்றிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. சிசிடிவி காட்சியை வைத்து 3 பேரை தேடும் போலீசார். திட்டக்குடி அருகே எரிந்த சடலத்தை நீரூற்றி அணைத்த போலீசார். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக வந்த புகாரால் நடவடிக்கை. சுதந்திர தின விழாவையொட்டி டெல்லி செங்கோட்டையில் 7 அடுக்கு பாதுகாப்பு. அத்துமீறி பறக்கும் ட்ரோன்களை கண்காணிக்க அதிநவீன கருவி பொருத்தும். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற வலியுறுத்தி பேரணி. நாடு முழுவதும் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் இடத்தில் தேசிய கொடி ஏற்று. பிரதமர் அழைப்பை ஏற்று கட்டுமான தொழிலாளர்கள் மரியாதை. பாகிஸ்தானில் சுதந்திர தின கொண்டாட்டம். வாகா எல்லையில் இந்திய வீரர்களுக்கு இனிப்பு வழங்கிய பாகிஸ்தான் வீரர்கள். தொடர் விடுமுறையால் திருப்பதியில் அலைமோதும் கூட்டம். சுவாமி தரிசனம் செய்ய 2 நாட்கள் ஆவதால் 21ஆம் தேதி வரை விஐபி தரிசனம் ரத்து. வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மாபெரும் வரவேற்பு. பொதுமக்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தருவதாக பிரதமர் மோடி ட்வீட்.